வணக்கம் செல்வகுமாரின் தென் மாநிலங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2023 அக்டோபர் 30 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை. அதாவது தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, காரைக்கால், மாகே, கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேசம், ஏனாம், தெலுங்கானா வரைக்கும் உள்ள பகுதிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை. தற்பொழுது வடகிழக்கு பருவமழை தொடங்கி சுமார் ஒரு 1.5 நாள் ஆகிக்கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான். வட மாநிலங்களில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி, அதாவது வடகிழக்கு மாநிலத்தில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி முற்றிலும் விலகிட்டு நாட்டில் எங்கேயும் மழை இல்லை. எங்கே மழைனா வடகிழக்கு பருவமழையாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் தற்பொழுது பொழிந்து கொண்டிருக்கிறது. நாட்டில் எங்கும் மழை இல்லை. கர்நாடக கரையோரம் காற்று சுழற்சி ஒன்று நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதுவும் வடகிழக்கு பருவமழை தான். அது குமரி கடற்பகுதியிலிருந்து ஒரு சென்ற ஒரு மெலிந்த சுழற்சி அது கேரளாவிற்கும் கர்நாடக கரையோர பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது. அதே போல் கிழக்கு காற்று, வடகிழக்கு காற்று இணைவு காரணமாக வங்க கடலோரத்தில் தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது. இதில் டெல்டா மாவட்டங்களில் சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் வடகடலோரமும் தென்கடலோரமும் நல்ல மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது. படிப்படியாக இன்றைய மழைப்பொழிவு தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களுக்கும் கிடைக்கும். கடலோர மாவட்டங்களில், டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் வெயில் வந்ததும் காலையிலிருந்து 11:30 மேலே 11:30 மதியத்துக்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். மாலையிலும் மழைப்பொழிவு இருக்கும். இந்த மதிய மாலை மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் உள்ளே சென்று நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும். இந்த மழைப்பொழிவு கேரளா, கர்நாடகாவிற்கும் கிடைக்கும். கர்நாடகாவோட கார்வார் வரைக்கும் கூட மழைப்பொழிவு தொடர்கிறது. கடலோர பகுதிகளில் கடலோரத்தில் நீடித்து கொண்டு மெலிந்த சுழற்சி காரணமாக ஆந்திர பிரதேசத்தின் தெற்கு ஓரம், அதாவது தமிழ்நாட்டின் எல்லை ஓரத்திற்கும் கர்நாடகாவின் தமிழ்நாட்டின் எல்லை ஓரத்திற்கும் மழைப்பொழிவு கிடைக்கும். இன்றைக்கு நாளைக்கு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மழை இருக்கிற நிலையில் நாளை காலையுடன் இந்த சுற்றின் மழை நிறைவடையும். 31ஆம் தேதி மதியத்துக்கு மேலே கிழக்கு காற்று வருகை என்பது தடைபடும். புதிதாக உருவாகி வரக்கூடிய காற்றெடுத்த தாழ்வு நிலை கிழக்கு காற்றை கட்டுப்படுத்தி திசை மாற்றி அமைத்துவிடும். அமைத்துவிடும் என்பதனால் மழைப்பொழிவானது கிழக்கு காற்று தமிழ்நாட்டில் 1.5 நாட்களுக்கு நுழையாது. இதனால் மழைப்பொழிவை சற்று இடைவெளி கொடுத்தாற்போல் குளிர்காற்று மட்டும் உள்ளே நுழைந்து வெப்பம் மிகுந்த இடத்துல மட்டும் மழைப்பொழிவை ஆங்காங்கே கொடுக்கும் வெப்பச்சலன மழை போல. ஆக 31 பிற்பகல் மற்றும் 1ஆம் தேதி ஒரு இடைவெளி. மீண்டும் 2ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி 3ஆம் தேதி நெருங்கி வந்து 4ஆம் தேதி நல்ல மழைப்பொழிவை தமிழ்நாட்டின் கரையோரமாக அமைத்து கொடுக்கும். ஆக 2ஆம் தேதியிலிருந்து மீண்டும் மழைப்பொழிவு அடுத்த சுற்று தொடங்குகிறது. 2ஆம் தேதி அதாவது இரவு, 2ஆம் தேதி மாலை, இரவு, நள்ளிரவு, 3ஆம் தேதி அதிகாலை கனமழை காத்திருக்கிறது பெரும்பாலான மாவட்டங்களில். 3ஆம் தேதி காலை ஓய்ந்தாற்போல் இருந்தாலும் 3ஆம் தேதி மதியத்திலிருந்து மீண்டும் மழைப்பொழிவு, 4ஆம் தேதியெல்லாம் கனமழைப்பொழிவு இருக்கிறது. இப்படி 7ஆம் தேதி வரைக்கும் நிகழ்வால் மழை. அந்த மழைப்பொழிவு கர்நாடகாவின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் எட்டி பிடித்து மழைப்பொழிவை கொடுக்கும். ஆந்திர பிரதேசத்தின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் தெலுங்கானாவின் எல்லையோரம் வரைக்கும் 4ஆம் தேதி வந்து எங்கெங்கே மழை எட்டும், 4ஆம் தேதி ஒடிசா கடலோரம், ஆந்திர பிரதேசத்தின் விஜயநகரம் ஸ்ரீகாகுளத்திலேருந்து சென்னை எல்லையோரம் வரைக்கும், அதாவது திருவள்ளூர் மாவட்ட எல்லையோரம் வரைக்கும் ஆந்திர பிரதேசத்தில் உள்ளேயும் உண்டு தெலுங்கானா எல்லைப்பகுதி வரைக்கும், ஹைதராபாத் இருக்காது தெலுங்கானா எல்லைப்பகுதி வரைக்கும், ஒட்டுமொத்த கர்நாடகாவில் பெரும்பாலும் தெற்கு முக்கால் பகுதிக்கு இருக்கும். மகாராஷ்டிரா எல்லையோர கர்நாடகாவும் இருக்காது, கர்நாடகாவின் தெற்கு முக்கால் பகுதிக்கு இருக்கும். அதே போல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் ஒட்டுமொத்த கேரளாவிற்கும் எல்லா நிகழ்வும் மழை தரும். எல்லா நிகழ்வுமே தமிழ்நாடு கேரளா வழியாகத்தான் போகும். மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக போய் அரபிக்கடல் போய் தீவிரமடையும். ஆகவே கேரளா தமிழ்நாட்டிற்கும் புதுச்சேரி காரைக்கால் மாகிக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும். அவ்வப்பொழுது ஏனாமுக்கு எட்டி பிடித்த மழைப்பொழிவு கொடுக்கும். அந்த வகையில் வரக்கூடிய 5ஆம் தேதி ஏனாமுக்கு எட்டி பிடித்த மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. 3, 4, 5, 6, 7 தேதிகளில் கொடுக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அடுத்தடுத்து வரும்பொழுது சற்று வடக்கே முன்னேறி வரக்கூடிய நிகழ்வு எல்லாமே ஆந்திர பிரதேசம் ஒடிசாவுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். தெலுங்கானா எல்லை வரைக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும். தீபாவளிக்கு பிறகு அப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருக்கிறது. வலுவான நிகழ்வு தீபாவளிக்கு பிறகு இருக்கிறது. அதனால் நல்ல மழைப்பொழிவு ஆந்திர பிரதேசத்திற்கும் ஒடிசாவின் கடலோர பகுதிகளுக்கும் இருக்கிறது. அது தொடர்ச்சியாக இருக்காது. எந்த நிகழ்வு தீவிரமாக தமிழ்நாட்டை நெருங்கி வருதோ அல்லது வடகடலோரம் வருகிறதோ தெற்காந்திரம் வருதோ அப்போ மழைப்பொழிவை கொடுக்கும். அதோட ரெக்கை, அதோட சுழற்சியோட வெளிச்சுற்று விரியும் பொழுது நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். கண்டிப்பாக 4ஆம் தேதி 3 பிறகு 4, 5, 6 தேதிகளில்
ஒடிசா ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி காரைக்கால் மாகே இடமெல்லாம் மழைப்பொழிவை கொடுக்கும். அதேபோல் மழைப்பொழிவானது டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கு இருக்கிறது. டிசம்பர் 15 வரைக்கும் அது கண்டிப்பாக தென் மாநிலங்களுக்கு எல்லாமே இருக்கிறது. தமிழ்நாடு கேரளாவிற்கு கண்டிப்பாக இருக்கிறது. தெற்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு கர்நாடகாவிற்கும் 100% உறுதி. டிசம்பர் 15 வரைக்கும் கண்டிப்பாக உறுதி. தமிழ்நாட்டின் தென்கோடிக்கும் கேரளாவின் தென்கோடிக்கும் மட்டும் ஜனவரியிலையும் மழை இருக்க வாய்ப்பு இருக்குது, ஜனவரி 10 வரைக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வானிலை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடையவும் வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருக்கவும் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் எந்தவித புயல் அச்சுறுத்தலும் பெரிதாக இல்லை. ஒரே ஒரு புயலுக்கு மட்டும் வாய்ப்பு இருக்குது, அது தீபாவளிக்கு பிறகு தெரிகிறது. அது ஆந்திர பிரதேசத்துக்கோ அல்லது அதற்கு வடக்கேயோ சென்று தான் கரை கடக்கும். மண்டலமாக வந்தால் தமிழ்நாடு கரை கடக்கும். அப்படி வந்தால் வடகடலோரம் கரை கடக்கும். மண்டலமாக வந்துச்சுன்னா சாதாரண நிகழ்வாக இருந்தால் டெல்டா தென் தமிழகம் என்று இருக்கும். ஆகவே என்ன, சாதாரண நிகழ்வே அதிக மழை தரக்கூடிய நிகழ்வாக இந்த ஆண்டு இருக்கும் என்று ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அக்டோபர் மாதம் 28-29 மழைக்கடக்கு பருவமழை தொடங்கும் என்று சொல்லி நேற்றைக்கு தான் 29ஆம் தேதி தான் முழுமையாக தொடங்கியிருக்கு. ஒரு நாள் தான் முடிவடைந்திருக்கு. ஆகவே கண்டிப்பாக மழைப்பொழிவு எல்லா தென் மாநிலங்களுக்குமே கிடைக்கும். நிகழ்வு நெருங்கி வந்து தீவிரமடையும் பொழுது அதன் அடிப்படையில் வரக்கூடிய 3, 4, 5, 6 தேதி மழைப்பொழிவும் கொடுக்கும். அடுத்து தீபாவளிக்கு பிறகு வர, அதாவது 7ஆம் தேதிக்கு பிறகு வர நிகழ்வு, தீபாவளிக்கு 300 நிகழ்வும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஒரு 2 நாள், அது ஒவ்வொரு நிகழ்வுக்கும் 2 நாள்னு வச்சுக்கலாம், ஒவ்வொரு நிகழ்வுக்கும் 2 நாள் மழைப்பொழிவு கொடுக்கும். அதே போல் தீபாவளிக்கு பிறகு வலுவான நிகழ்வுக்கு அதுவும் 2 நாள் மழைப்பொழிவை கொடுக்கும். தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து அப்டேட்ஸோடு இணைந்திருந்து பணி செய்ய லாபமடைய கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.